இன்றைய நிகழ்வின் நாயகர் இன்னைக்கு அவன் பதிர்புரை 11 அவங்களுடைய நாள். சரியான நாளில் தான் இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அவுளியாக்களினுடைய ராஜாரியாக இருக்கக்கூடிய பாசில் அஷ்ஹப் ஓதலாலம் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் இந்த உலகத்தை வென்றெடுத்தவர்கள், சமுதாய மக்களினுடைய மனங்களை வென்றெடுத்த பெருமகனார். அவர்கள் ஆற்றிய அற்புதங்கள் ஒரு பக்கம் இருக்க, தீனை ஹயாத்தாக்கிய பெருமகனாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலிமார்களினுடைய அரசராக ராஜாளியாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மற்ற ஒளிமார்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம் இல்ல, மற்றவங்க சொல்லி மற்ற ஒளிமார்கள் அவுளியாக்கள் இறைவனை நெருங்கியவர்கள், அறிந்தவர்கள், அவர்கள் ஃபனாஃபில்லாவாக போனவர்கள், ஃபனாஃபில்லாவிலே ஆனவர்கள், ஆழ்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி இப்படி. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு தடவை ஒரு பெண்மணி ஓதுலாலம் ரதியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல வர்றாங்க. வந்து தன்னுடைய கணவரை பற்றி முறையிடுகிறார்கள். நாயகமே, என்னுடைய கணவர் மடா குடிகாரர், மதுவை குடித்துக் கொண்டே இருப்பார், வீட்டில் வந்து அடித்துக் கொண்டே இருப்பார், குடியும் அடியும், வீட்டில் பிள்ளைகளை அடிப்பார், எண்ணெய் அடிப்பார், தொழுகை கிடையாது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு கிடையாது, சரியத்தை சரியாக பேணுவதில்லை, எல்லா தப்புகளும் அவரிடத்தில் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் மீது மரியாதை கொண்டவர், அது வேறு விஷயம். உங்கள் மீது ஒரு பக்தி பயம் இருக்கிறது, ஆனால் சரியத்தினுடைய எந்த இபாதத்தும் அவரிடத்தில் இல்லை. அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் விளக்கிய மதுவை அவர் குடி குடி என்று மடா குடியனாக திகழ்கிறார். நானும் எவ்வளவோ திருத்துவதற்கு முயற்சித்தேன், நாயகமே, என்னால் முடியவில்லை. எனவே உங்களிடத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அதை செவிசாய்த்த குருநாதர் அவர்கள் சொன்னார்கள், உன் மாப்பிளைய வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த பெண்மனை போனா அன்னைக்கு நைட்டுக்கு அவன் குடிச்சிட்டு வர்றான், அடிச்சுட்டு வர்றான், இங்க வந்து திருப்பி அடிக்க போறான். அந்த நிலையில் அவன் வந்த உடனே இவங்க சொன்னாங்க, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த ஓதுலாதான் ஓதுநாயகம் உன்னை வர சொன்னாங்க, உங்களை வர சொன்னாங்க, நீங்க போகணுமா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அவன் போதை கீழே இறங்கிடுச்சு. அந்த நிமிடமே அவனுக்கு போதை இறங்கி ஆட ஆரம்பிச்சுட்டான். எதற்கு அவர்களிடத்தில் போய் நீ சொன்னாய்? இதெல்லாம் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயமா? நான் என்ன செய்வது? உங்களை திருத்துவதற்கு எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டேன், எத்தனை போதனைகள், எத்தனை அறவுரைகள், அறிவுரைகள் நான் பேசினேன், பிள்ளைகளை கொண்டு பேச வைத்தேன். எதையாவது கேட்டீர்களா? எதற்காவது வழிபட்டீர்களா? நல்ல காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா? சம்பாதிப்பதை எல்லாம் அத்துணையும் குடியிலே போட்டு நாசப்படுத்துகிறீர்களே. பிள்ளைகள் பசியும் பட்டியலும் கிடக்கிறார்களே என்று எத்தனை போதனை செய்து கேட்டீர்களா? எனக்கு வேற வழி தெரியல, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போங்க, போகாம இருங்க. அவங்க உங்களை வர சொன்னாங்க, உங்கள்கிட்ட போய் சொன்னேன், அவங்கள வர சொல்லு, மாப்பிள்ளைய வர சொல்லுன்றாங்க, அதை உங்கள்கிட்ட எத்தி வச்சுட்டேன். என் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்க போனாலும் சரி போகாட்டாலும் சரி. அவனு தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு மறுநாள் என்ன செய்யறான், போறான், கைகாலாம் நடுக்கம். இவங்கள்ட்ட போய் இப்படி போய் சொல்லிட்டாவே என்ற ஒரு பயம் அச்சத்தோடு அங்கே போய் அமருகிறான். அவங்க ரொம்ப கூலா கேட்டாங்க, கடுமையாக இருப்பாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, அடிப்பாங்களோ என்றெல்லாம் பயத்தோடு அவன் போன போது அவங்க ரொம்ப கூலா சொன்னாங்க, என்னடா சேட்டை பண்றியா நீ, கள்ளா குடிக்கிறா நீ, சாராயம் குடிக்கிறியா நீ என்று கூலாக கேட்கிறாங்க. அதெல்லாம் செய்யலாமா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அழகான முறையில் போதனை பண்ணி தொழணும், வணக்க வழிபாடுகள் இருக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு உண்டான ஹக்குகள் இருக்கு அதை பேணணும் என்றெல்லாம் அழகான போதனைகளை அவங்களுக்கு சொல்றாங்க. அவனு கொஞ்சம் உஷாராயிட்டான், நமக்கு நினைச்ச மாதிரி நடக்க இல்ல, அவங்க ஜலாலியத்தில் இல்ல, ஜமாலியத்தை தான் அங்கே இருக்கிறாங்க என்றெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லி, இப்படிதான் செய்வியா, இதை செய்யாத, இதை செய், இப்படி பேசாத, அப்படி நடந்துகொள் என்றெல்லாம் சொன்ன போது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சொன்ன, நாயகமே நான் இனி சரியா தொழுவேன், குரான் ஓதுவேன், சல்வாத் ஓதுவேன், அது செய்வேன், இந்த எல்லாம் செய்வேன், இனி தப்புகளை ஈடுபட மாட்டேன், மனைவி மக்களை அடிக்க மாட்டேன், நான் உழைக்கிறத கொண்டு வந்து நான் பெரும்பாலும் குடிப்பேன், எல்லாத்திலையும் செய்வேன், அதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாம் செஞ்சுக்கிறேன். அவங்க தைரியம் வந்துருச்சு அவங்க அப்படி பேசுறதும். ஆனா ஒரே ஒரு அனுமதி மட்டும் எனக்கு வேணும். என்ன அனுமதி? குடிக்கிறதுக்கு, மது அருந்துறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்க. மற்ற காரியங்க நீங்க சொன்னது எல்லாம் செஞ்சிடறேன், அதை என்னால விட முடியல, நான் அதுக்கு அடிமையாயிட்டேன், எனவே எனக்கு அதற்கு மாத்திரம் அனுமதி தாருங்கள். என்ன, எப்படி நடக்கக்கூடிய விஷயமா இது?
ரூம் இல்லாதவன் வந்து குடிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறான். அதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சொன்னா பழைய குருடைய கதவை திறன் சொல்லி இவன் வீணா போயிடுவான். குடி என்று சொன்னப்பறம் இல்ல சரி அதை மட்டும் குடிச்சுக்கோ, கொஞ்சம் காலம் குடிச்சுக்கோ, கொஞ்சமா குடிச்சுக்கோன்னு சொன்னாலும் இது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அமைந்து விடும். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்படியா சரி ஒரு வழி சொல்ற, அதை மட்டும் செய், என்ன எனக்கு முன்னால் நீ குடிக்க கூடாது. அவன் உடனே ஓகே போட்டான், இவங்களுக்கு முன்னால் வந்து குடிச்சுட்டுமா, என்னைக்கு நாம இவங்களுக்கு முன்னால வந்தோம், எப்போ குடிச்சோம், இது நடக்கிற பிரச்சனை, இது ஒரு பெரிய மேட்டரா, உடனே சரி என்று சொல்லிவிட்டா சந்தோஷம் போயிடுவான் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அங்க மனைவிட்டு போய் சொன்னா, அவங்க இப்படி எனக்கு போதனை பண்ணாங்க, நல்ல முறையில் எனக்கு அழகான முறையில் சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன், நான் அதைப்படி நடக்கிறேன்னு எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு வந்தேன், மனைவிக்கு சந்தோஷம். ஆனால் ஒன்று, எனக்கு குடிக்கிறதுக்கு அனுமதி தந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு அனுமதி தந்தாங்களா, எப்படி தந்துட்டாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு அவங்க ஆளு நல்லா தெரியும், ஓதல் ஆளுமை அவங்கள ஷேக தெரியும், போதும் அந்த மாதிரி நடந்திருக்காது, இவன் ஒன்று கிடக்க ஒன்று உளறான், அவங்க எதாவது செஞ்சிருந்தாலும் அது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா இவன் சொல்றது குடிக்கிறதுக்கு அனுமதி தந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு முன்னால் குடிக்காதே என்று சொன்னாங்க. மற்ற நேரத்தில் குடிந்தார்கள் சொன்னாங்க, எனக்கு முன்னால் குடிக்காதே என்றுதான் குறிப்பிட்டார்கள். ஆனா இங்க வந்து அவன் எடுத்துக்கிட்டா நம்ம குடிக்கிறதுக்கு அனுமதி, அவன் அப்படி எடுத்துக்கிறான், அவங்களுக்கு முன்னால் குடிக்க கூடாது, மற்ற நேரத்தில் எங்கேயும் குடிச்சிட்டு போறோம், அவங்களுக்கு முன்னால யார் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ற எண்ணத்தோடு மாலையில போனான், சம்பாதிச்சான், ஒரு காசை கொஞ்சம் வீட்டு கொடுக்கணும்னு எடுத்து வச்சான், சில பொருட்களை வாங்கினான், மீதிய வளமை போல ஒரு இடத்துல போய் என்ன செய்யறான், காசை கொடுத்து, அது ஊருக்கு அவுட்டர்ல ஒரு காட்டுக்குள்ள இருக்கு, போய் நினைச்சான் அந்த மருந்தை வாங்குறான், சாராயத்தை வாங்குறான், வாங்கி ஓர பகுதியில் போய் குடிக்கிறதுக்கு அவன் வாய்க்கு கொண்டு போனா ஓதுல வந்து அங்க வந்து நிக்கிறான். அவன் பார்த்தான், இவங்க என்னடா இங்க வந்தாங்க, இந்த இடத்துக்குலாமா இவங்க வருவாங்க, இவங்க இங்கெல்லாம் வந்தது இல்லையே, இவங்க எதுக்கு இப்படி இங்க வந்தாங்க, அவங்களுக்கு முன்னால குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கணும், வேற ஒரு மூளைக்கு ஓடிட்டான், அங்க போனா அங்க நிக்கிறாங்க. இப்படி பல இடங்களுக்கு போன போதும் அங்கே அவர்கள் காட்சி அளித்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அன்று அவனால் குடிக்க முடியாம போச்சு, சாலையை தூக்கி வீசிட்டு தொலைஞ்சு போன வந்துட்டான். வீட்டில் வந்து மூன்று இருக்கிறான், என்னாச்சு குடிக்க இல்லையா, அந்த அம்மா குடிக்க இல்லையா, இல்ல என்ன அவனுடைய ஸ்டைல், அவன் பதில் சொல்றான், அவனுக்கு கடும் கோபம், தன் மீதே தனக்கு கோபம். மறுநாள் வேறொரு பகுதிக்கு செல்கிறான், வேறொரு பகுதிக்கு சென்று சாராயத்தை வாங்கி குடிப்பதற்காக முனையும் பொழுது அங்கும் அங்கு காட்சி அளிக்கிறாங்க. எங்க போனாலும் இவங்க இருக்கிறாங்க, என்னடா இது இவங்கெல்லாம் இப்படி, ஒரு நாள் இரண்டு நாள் நாற்பது நாள் அவனால் குடிக்க முடியாமல் போனது, மறுநாள் 41வது நாள் ஓதுலாளனுடைய திருப்பாதத்திலே வந்து விழுந்து, என்னை மன்னியுங்கள், என்னால் குடிக்க முடியாம, என்னடா குடிக்க முடியாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னிய, 40 நாள் குடிக்க முடியாம இருந்தியா, எப்படி இருக்கும் முன்னால் முடிந்தது, இனிமேல் குடிப்பியா, இனிமேல் அதை தொடமாட்டேன், நாயகமே என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் பரிசுத்தமாக இருப்பேன் என்று அவன் மாறினான். இப்படி நினைத்த இடங்களில் காட்சி அளிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இன்றைய 1937 ஒரு மனிதன் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலையும் ஒரே நேரத்தில் தோன்றி பேசியிருந்த வரலாறுகள் பத்திரிகையில் எழுதப்பட்டிருந்தது, அந்த குறிப்பு நான் வச்சிருக்கிறேன், பத்திரிகையில் வந்திருக்கு. விஞ்ஞானிகள் இது இன்று வரைக்கும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. விஞ்ஞானத்தையும் தாண்டியதுதான் இந்த மெஞ்ஞானம். ஓதலாதம் அவர்களை ஒரு விருந்தாளி கூப்பிட்டாரு, நாயகமே நாளைக்கு முக்கியமான விருந்து, ஒரு பெருநாள் அப்படின்னு மாதிரி எல்லாருக்கும் விசேஷமான நாள், எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க வாரன்ட்டாங்க. இன்னொரு ஆள் கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க வாரன், இன்னொரு இப்படி 40 பேரை கூப்பிட்டாங்க. 40 வீட்டில் போய் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியுமா, அல்லது 40 கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு 40 வீட்டில் சாப்பிட முடியுமா, சாத்தியம் இல்லாத ஒன்று. அன்று முடிந்தது, அன்னைக்கு சாயந்தரம் வச்சு சொல்றாரு, அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன், அவர்கள் நடக்கும் நடையாக நான் இருப்பேன், அவர்கள் பிடிக்கும் பிடியாக நான் இருப்பேன், அவர்கள் கேட்கும் செவிப்புலனாக நான் இருப்பேன் என்கிறான் அல்லாஹ். இந்த ஹதீஸ் ஹதீது குதுசியாக புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாவிற்கு என்ன கட்டுப்பாடு, அல்லாவிற்கு என்ன அளவுகோல், எதுவும் இல்லை. கட்டுப்பாடுகளை அளவுகளை கடந்தவன் அவன், இதயத்தை கடந்த கடவுள் உள்ளத்தை கடந்தவன் அவன், கற்பனைக்கும் வர முடியாதவன். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு, தான் விரும்பியவர்களுக்கு, தான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வல்லமையை ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பது இது சான்றாக அமைகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னைக்கு சில சர்ச்சைகளும் நடந்து கொண்டிருக்கிறது.
எனக்கு முன்னால் அசித் அவங்க பேசும்போது சொல்லி காட்டினாங்க, மௌலிது ஷெரீஃபினுடைய விஷயங்கள்ல சில சர்ச்சைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நிறைய சர்ச்சை மௌலிதுல வரக்கூடிய வரலாறுகள். நான் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லி காட்டுறேன், உதாரணத்திற்கு இதே போன்றுதான் மற்றவைகளும் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. உதாரணமாக ஊதலாலும் அவங்க காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு மனிதன், மூலிதில் இது இருக்கு, இந்த செய்தி இருக்கு, ஒரு இடத்தில் ஒரு மனிதன் மெலிந்த உடலோடு படுத்து கிடக்கிறான், ரொம்ப மெலிஞ்சு போய் சாவுற நிலைமையில இருக்கிறான், சக்கராத்து நிலைமையில இருக்கிறான். அவனை ஊதலாலும் ரதியல்லாஹுத்தான கையை பிடித்து எழுப்பினார்கள். அவன் ஆஜானு பாகவான தோற்றத்தோடு மாறிவிட்டான். நான் தான் இந்த நிலையில் இருந்தேன், என்னை ஹயாத்தாக்கியதால் நீங்கள் முகியுத்தீன். நான் நலிவுற்ற மரணப்படுக்கையில் கிடந்த தீனாக மார்க்கமாக இருந்தேன், என்னை ஹயாத்தாக்கியதால் நீங்கள் முகியுத்தீன் என்று ஆனீர்கள். இதனுடைய தொடர் பின்னால் வருது. அவங்க பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது, அது வரைக்கும் அப்துல் காதிர் தான் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தாங்க. பக்தாதுக்குள்ள நுழையும் பொழுது பள்ளிவாசல் தான் மக்கள் எல்லாம் முகியுத்தீன் முகியுத்தீன் என்று அழைத்ததாக வரலாறு உண்டு. சரி, அது போகட்டும். இங்கே ஒரு தீன் மார்க்கம் என்பது ஒரு உருவத்தில் மரண நிலையில் அப்படிலாம் இருக்குமா? கற்பனைக்கு எட்டுதா? இதெல்லாம் கப்சா இல்லையா? இது கலை இல்லையா? இது ஃப்ராடு இல்லையா? இது பொய் இல்லையா என்று விமர்சனங்கள் விரிவாக நடக்கிறது. இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப காலை அவன் தங்களை அவங்களுக்கு உண்டான சலதாசமுடைய அந்த ரபியுல் மாசம் வரும்போது ரசூலுல்லாஹ் பத்தி, இப்ப இதை வரும்போது இதை பத்தி, இந்த ரெண்டு மாசமும் அவனால பொறுக்க முடியாது. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. மொழியில இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி விமர்சனம் செய்யக்கூடியவைகளில் இது ஒன்று. இப்ப நாம அவங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். என்ன பதில் சொன்னோம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தாலா மனித சமூகத்தை படைப்பதற்கு முன்பாக ஆலமுல் அருவாகை படைத்தான், ரூகை படைச்சிட்டான், எல்லாரும் ரூகையும் படைத்திருந்தான். எல்லாருடைய ரூகையும் அழைத்து அல்லாஹ் அந்த மக்களுக்கு நான் யார், அலஸ்து பிரபிக்கும், அந்த ரூஹை பார்த்து கேட்கிறான், நான் உங்களுடைய ரப் இல்லையா? காலு பலா. அந்த ரூஹ் எல்லாம் நாம எல்லாம் சொன்னோம், ஆமா அப்படின்னு எல்லாம் சொன்னோம். அதனால அந்த ஆலமுல் அருவா நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லை. நமக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று சாப்பிட்டது என்ன கேட்டாலும் நம்ம யோசிப்போம், முந்தா நாள் என்ன சாப்பிட்டோம் கேட்டால் அறுவது ஞாபகம் இருக்காது. அருமையானவர்களே, அதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்ம கேட்கிறான், அது தனி செய்தி அலிநாயகம், இந்த ஹதீதில் உள்ள செய்தி அல்ல, அது அவங்களை பற்றி உள்ள வரலாற்றில் உள்ள குறிப்பு. இந்த செய்தி ஹதீதுகளில் இடம்பெறுகிறது. ஆலமுல் அருவாயில் அல்லாஹ் கேட்டதும் நாம் பதில் சொன்னதும், அதற்கு பிறகு நம்மிடத்தில் சில வாக்குறுதிகளை அல்லாஹ் வாங்கியதும் எல்லாம் அது முடிஞ்சது. சபை முடியுது. முடியும் பொழுது இது புகாரியிலே இடம்பெறுது. சிலத்துர் ரஹம், குடும்ப உறவை பேணுதல் என்பது எழுந்து நின்று அல்லாஹ் இடத்துல கேட்குது. குடும்ப உறவு என்பது அல்லாஹ் இடத்திலே எழுந்து நின்று அது கேட்கிறது, ரஹ்மானே என்னை துண்டித்து நடப்பவனுக்கு மா ஜஸா, என்ன கூலி, என்ன தண்டனை, உறவை துண்டித்து நடப்பவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்குது அது. அப்ப அல்லாஹ் சொன்னா, உன்னை யார் சேர்ந்து நடக்கிறானோ அவனை நான் சேர்ந்து நடப்பேன், உன்னை யார் துண்டித்து நடக்கிறானோ அவனை நான் துண்டித்து விடுவேன், அதே மாதிரி உன்னை துண்டித்து நடப்பவனுக்கு நான் அருள் புரியவும் மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். இது ஹதீதுகள் இருக்கு, சஹியான ஹதீத். நாம கேட்கிறோம், சிலத்து ரஹம்ங்கிறது ஒரு உருவமா? அது எப்படி எழுந்து நின்று எப்படி பேசிச்சு? குடும்ப உறவை இணைந்து நடத்தல் என்பது என்ன? அது ஒரு நிலை, ஒரு நிகழ்வு தானே. இதை போய் ஒரு உருவமாக எப்படி உருவகப்படுத்த முடிந்தது? எப்படி அது அல்லாஹ் இடத்துல எழுந்து நின்று பேசியது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? ஒரு சிலத்து ரகம் எழுந்து நின்று பேசுகிறது என்று சொன்னால் ஏன் தீன் ஒரு உருவமாக படித்திருக்க முடியாது? நாளை மறுவுலகத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒரு உருவமாக வந்து பேசும். அது இது இருக்கா? சரி, இதை விடுங்க. நரகவாதிகள் நரகத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்க, சுவனவாதிகள் சொர்க்கத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்க, ஒரு ஆட்டை கொண்டு வரப்பட்டு அதை அறுக்கப்படும். ஹதீதுகள், சஹியான ஹதீதுகள் பல கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது. அந்த ஆட்டை அறுக்கப்படும். அந்த ஆடு என்ன தெரியுமா? மௌத். மௌத்துக்கு மௌத்து, இப்போ இனிமேல் யாருக்கும் மௌத்து வராது. அந்த ஆட்டை இப்ப அறுத்தாலாவது நம்ம ஹயாத்தா இருந்துகிட்டே இருக்கலாம். கியாமத்தில் எல்லாம் அறுக்கப்படுது. இப்ப கொண்டு வந்து இந்த ஆட்டை அறுத்தாச்சு, யாருக்கும் மௌத்து கிடையாது. கியாமத்தில் அந்த ஆடு கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும்.
எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். சுவனவாதிகள் சந்தோஷிப்பார்கள், நரகவாதிகள் சங்கடப்படுவார்கள். ஏன்னா அவன் சாவு செத்து போனாலும் பரவாயில்லை அவன் நினைக்கிறான், அவனுக்கு அதாவது அவ்வளவு பெரியதாக இருக்கு. நம்ம கேட்கலாம், மவுத்து என்ன ஒரு உருவமா? அங்கே ஆடாக கொண்டு வரப்பட்டது. ஒரு மவுத்து ஆடாக வரும் பொழுது சிலத்து ரஹம் என்ற குடும்ப உறவு எழுந்து நின்று பேசும் பொழுது, நாம் செய்த நல்ல அமல், நாம் செய்த தவறான செயல்பாடுகள் எல்லாம் ஒரு உருவமாக வரும் பொழுது, தீன் ஏன் உருவமாக வருவதில் முரண்பாடு இருக்கிறது, அது ஏன் நீங்கள் உடன்பாடு கொள்ளவில்லை? எனவே இவைகள் எல்லாம் ஹதீஸின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய வரலாற்றில் இன்னொரு செய்தி வரும். அவங்க ஒரு முறை ஓதுலா தான் பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு உபதேசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி உபதேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு பறவை மேல இருந்து கிரீச்சு கிரீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இங்க கத்திக்கிட்டு போகுது, இங்க அங்க பத்திட்டு போகுது, ஒரு பருந்து அங்க போறது இங்க போறது இப்படி கத்தி கொண்டு இருந்தது. இவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பா இருந்தது. அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க, பார்வை பார்த்த பொழுது அந்த பருந்து கழுத்தறுபட்டோ அல்லது எரிந்த கீழே வந்து செத்து போயிடுச்சு. இது அவங்களுடைய வரலாற்றிலே இருக்கு, அவங்களுடைய வரலாற்றிலே இது. இதெல்லாம் கண்கட்டி வித்தியா இல்லையா? இப்படி பறவை பார்த்து அது செத்து கீழே விழுமா? சரி, அப்படி செத்து கீழே விழுதுன்னே வச்சுக்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு சொல்றாங்க, அது பயான் முடிந்ததற்கு பிறகு, நசியத்தை முடிந்ததற்கு பிறகு கும்பி எதிரில்லாம் அல்லாவினுடைய உத்தரவு கொண்டு எழுந்தாங்க, அது எழுந்து பறந்துடுச்சு என்று அந்த வரலாறு முடியுது. இது ஒரு உண்ணானவர் கப்சாவா இல்லையா அவங்க கேட்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய புராடு பார்த்தா, சரி உளுந்ததுன்னே வச்சுக்கிறோம். பார்வையின் மூலமாக அல்ல ஐன் ஹக்குன்னு இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு. சரி, அப்படி விழுந்துச்சு, ஒரு அவுளியா இதை செய்யலாமா? பறவைக்கு இவர் நசீகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு அது தெரியும். அது கத்து வருது போது, அதுவே கூட ஒரு தஸ்மீகா இருக்கலாம், திக்கரா இருக்கலாம். ஒரு இவ்வளவு பெரிய அவுளியாவாக இருக்கக்கூடியவர் எப்படி அந்த பருந்தை கொள்ளலாம்? இது என்ன விதத்தில் நியாயம்? அப்படி கொண்டாடாது அவர் அவுளியாவாக இளைஞராக இருக்க முடியுமா? நம்ம இளைஞர்கள் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அல்லாஹ் அக்பர் ஒன்று வச்சிருக்கலாம, இப்படி ஒரு கோஷம் போடுறது. அவன் எதை சொன்னாலும் அல்லாஹ் அக்பர்மா, அல்லா இருக்கிறான், அல்லாஹ் அக்பர், அல்லாவே கிடையாது, அல்லாஹ் அக்பர், எல்லாத்துக்கும் அல்லாஹ் அக்பர். இந்த அந்த ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் அக்பர் போட்டுட்டு இருப்பான். இடனே பத்தியா நம்ம தலைவர் எப்படி அற்புதமா பேசிட்டாரு அப்படின்ட்டு நாம கேட்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரயாணம் போறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்தம். அவங்க சொன்னாங்க, ஹிளர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இல்மை தந்திருக்கிறான், அது எனக்கு தெரியாது. அல்லாஹ் எனக்கு ஒரு இல்மை தந்திருக்கிறான், அது உங்களுக்கு தெரியாது. அது இர்ஃபானுடைய இல்மை. அதெல்லாம் தெளிவாக எழுதுறாங்க, இது புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ் தான். உங்களுக்கு ஒரு இல்மை தந்திருக்கேன், அது எனக்கு தெரியாது, எனக்கு தந்த என்னோட நீங்க பயணம் வர்றதுலாம் கஷ்டம், இல்லை இல்லை நான் பொறுமையாக இருப்பேன். சரி, அந்த சில நிபந்தனைகளோடு அந்த பயணம் தொடர்ந்தது. மூன்று நிகழ்வுகள் நடந்ததாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அதில் ஒன்று, ஒரு வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன், ஒரு பையன் விளையாடி கொண்டிருக்கிறான், ஒரு குலாம் விளையாடி கொண்டிருக்கிறான். சொல்றதுக்காகவும் சொல்லுது, ஹிளர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பையனை, அந்த சின்ன பையனை கொன்று போட்டாங்க. அந்த தஃப்ஸீர் அதை எழுதுறாங்க, கழுத்து திருவி கொண்டுட்டாங்களாம், அப்படியே திரும்பி போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சு, என்ன அநியாயம்டா இது, சின்ன பையன் அவனை போய் நீங்க கொல்வீங்களா? அவன் என்ன தப்பு செஞ்சான்? தப்பு செஞ்சாலும் கொல்ல முடியுமா? ஹதீஸில் வருகிற செல்லாம் சொல்றாங்க, ரூஃபியல் கலமன் ஃபலாஸ், மூன்று பேரை தொட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அவங்க தப்பு செய்தால் எழுதப்பட மாட்டார். அதுல ஒண்ணு சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள், சின்ன பிள்ளை கல்லு குடிச்சிட்டு ஹத்தடி அடிப்பீங்களா? ஒரு குழந்தை திருடிட்டு போயிட்டு கையை விட்டுவீங்களா? செய்ய முடியாது. இந்த பையன் கொலையே செய்திருந்தாலும் கொலைக்கு கொலை இருக்கு, பழிக்கு பழிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரியத்தில் பழிக்கு பழி வாங்குதல். இந்த பையன் கொலை செஞ்சிருக்கிறானா? கொலையும் செய்யல. கொலை செய்தாலும் கூட அவனை கொலை செய்ய முடியாது, கொலை செய்தாலும் அவனை கொலை செய்ய முடியாது. அப்படி இருக்க ரோட்ல விளையாடி இருக்கிற பையனை நீங்க கழுத்தை நினைச்சு கொண்டுட்டீங்களே, இது அநியாயம் இல்லையா அப்படின்னு துடிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்ன கேட்டா மறந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, முடிஞ்சு அதுக்கு விளக்கம. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, இவன் வளர்ந்தால், இவன் வளர்ந்து வந்தால் தன்னுடைய பெற்றோரை வழிகெடுத்து விடுவான், இவன் வளர்ந்தால் பெற்றோரை வழிகெடுத்து விடுவான் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாங்க. உதாரணமாக நான் ஒருத்தன் நினைக்கிறேன், இவன் அந்த தெருவுக்கு பஜாருக்கு போனா இவன் களவாண்டுவான், திருடிடுவான் அப்படின்னு இவனை கையில வெட்டலாமா? திருட இல்லாம அவன் அந்த பஜாருக்கு போனால் இவன் திருடுவான், எனவே இவனுடைய கையை வெட்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? தவறு செய்யாதவனை எப்படி வெட்ட முடியும்?
தவறு செய்யாத குறை. இவன் வளர்ந்தால் வழிகெடுப்பான், வழிகெடுத்துட்டானா? வழிகெடுக்கலையே, வளரல பார்க்கணும். அது பின்னால செய்யாத ஒரு குற்றத்திற்கு எப்படி தண்டனை என்றால், இது ஆன்மீக சம்பந்தம் பண்ணது, அல்லாஹ்வினுடைய கலாக்கத்தில் சம்பந்தமானது. சில விஷயங்களை அல்லாஹ் அப்படி நியமிச்சிருப்பான், அது என்னன்னு கேட்க முடியாது. இங்கேயாவது பறவை, ஒரு பறவை அது விழுந்ததையும் ஹயாத்தாக்கிட்டாங்க. அங்க மனித உயிர் எல்லா உயிரை விட மேன்மையானது. அல்லாஹ் அந்த காரியங்களை நபிமார்களை கொண்டு செய்ய சொல்வான். இன்னும் சொல்ல போனால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லை என்பதில் தான் கூடுதலான அறிவிப்புகள் இருக்கிறது. நபி என்னும் சொல்றாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி, மூஸா அலைஹிஸ்ஸலாம் நபி, ரசூலுங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபியா வலியாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. வலிங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது, நபிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்ப ஒரு வழி ஆற்றி இருக்கக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ்வினுடைய உத்தரவு பெற்று சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள், அது விலாயத்தினுடைய தன்மைக்கு உட்பட்டது, அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு உட்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப கேட்கறதா இந்த இதில் கேட்டிருக்கணும், சூரத்து கஹ்ஃப் செய்யறது, இந்த பையனை போய் கொண்டிருக்கிறீங்களே, இதாவது கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் மட்டும் ஒரு டிஸ்டர்ப் ஆகுது தந்தது. அவன் என்ன டிஸ்டர்ப் தந்தான், தெருவில் விளையாடிட்டு இருக்கிற பொடியன் தானே அவன், அவனை எப்படி தலையை திருப்பி கொள்ளலாம்? எனவே எல்லாவற்றுக்கும் மௌலிது ஷரீஃபிலே வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் தெளிவான ஆதாரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது.